கொடுமையா இருக்குது. கதவு திறந்து வீட்டுக்குள்ளயும் போக மாட்டேங்கிறாங்க. வீட்டுல எல்லாரும் எங்களுக்கு போன் பண்ணணும்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. குளிக்கல துவைக்கல இப்படியே நடு ரோட்ல படுத்துக்கிட்டு என்ன இந்த வீட்டுல இப்படி நடக்குது? இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போய்கிட்டு இருக்கும் போல இருக்கு. இந்த ருக்கோட அம்மாவும் ரவியும் எங்கிட்டுதான் போனான்னு தெரியலையே. சரி, ஒரு போன போட்டாவது சொல்லுவோம். இப்படி படுத்து இருந்து சோறு தண்ணி இல்லாம செத்து கிட்டு போயிருச்சுன்னா பின்னாடி நம்ம தலை கூட வந்துடும். ஏன்னா நான் தான் இவங்க கிட்ட வந்து பேசிட்டு பேசிட்டு போனேன்னு சொல்லி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க போத்து விட்டு நம்ம சொல்லி முடிச்சு விடுவாங்க. அதனால போன போடுவோம். ஏமா இருந்துட்டு போமா, அங்க போய் மட்டும் என்ன பண்ண போறீங்க? ரெண்டு பேரும் தம்பி இப்படியே இங்க இருந்து வேலைக்கு போட்டோம். ஏடியம்மா அங்க எல்லாம் போட்டது போட்டபடியே வச்சுட்டு வந்தோம். பாத்திரம் கூட கழுவல, குழம்பெல்லாம் பூசணம் பிடிச்சிருக்கோம். எல்லாத்தையும் எடுத்து ஊத்தி போய் வீட்டுல அம்புட்டு வேலை கிடக்குது. இங்கே இருந்துகிட்டு இருந்தா எப்படி? இருமா, மதியானத்துக்கு மேல நானும் வரேன், எல்லாரும் சேர்ந்து போவோம். இல்லடியம்மா, இங்கே ஏகப்பட்ட வேலை கிடக்கு. அதுவும் இல்லாம கோர்ட் கேஸ்னா அங்க இங்க அலைய வேண்டிய வேலை எல்லாம் இருக்கும். அதனால நீ பாரு, நாங்க வரோம். நல்லா
படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்க முடியும். புரிஞ்சுக்க தங்கம். சரிம்மா. அப்புறம் சும்மா நம்ம வீட்டுல இருக்க மாதிரி புக் எடுத்து வச்சுக்கிட்டே உட்காந்து படிக்கிறேன்னு இருக்க கூடாது. அப்பப்பா அம்மா கிட்ட வேலை செஞ்சு கொடுக்கணும்டாமா. பாவம், வயசான காலத்துல நம்ம அதுக்கு கஷ்டப்படுத்த கூடாது. துணி எல்லாம் துவைச்சிடணும், தண்ணி எதுவும் இல்லைன்னா புடிச்சு கொடுக்கணும். சரிம்மா. பிள்ளைய பாத்துக்கமா, வரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. போயிட்டு வரமா. வேற எல்லாம் முடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போன் பண்றோம். எதுவும் வேணும்னா சொல்லு, வாங்கிட்டு வரோம். சரிங்க, மணி ஆயிட்டு, நாங்க வரோம். பாத்து பத்திரமா இருங்க. சரி தங்கம், வா வீட்டுக்குள்ள வா. அழக்கூடாதுமா, உனக்காக தானே போறாங்க. இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? சீக்கிரம் வந்துருவாங்கடாமா. அப்புறம் நம்ம ஒரு 10 மணி வாக்க தோட்டத்துக்கு போய் வரவெல்லாம் எடுத்துக்கிட்டு, அப்படியே அங்க பூவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு சாயந்தரம் கட்டி உன் தலைக்கு வைப்போம். சரியா? சரி, போயிட்டு உன் துணி துவைக்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து வை, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போவோம். சரி, அப்ப நம்ம இடத்த சுத்தி பார்த்துட்டு வரவு எடுத்துட்டு வருவோம். சரி, போய் கிளம்பு போ. பாவம் புள்ள, இந்த மாதிரிதான் சின்ன வயசுல பத்திரக்காளி. அவங்க அப்பா எங்களை விட்டு தவறி போனப்பா, அப்பா எங்க, அப்பா எங்க, அப்பா எப்ப வருவாருன்னு அழுதுகிட்டே கிடப்பா. அத மாதிரி இருக்குது இப்ப இந்த புள்ள அழுகிறத பார்க்கும்போது. எப்படியோ என் மாப்பிள்ளையும் பொண்ணும் இந்த மாதிரி வேலை வெட்டின்னு போய் அவங்க சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். என் மருமகன் முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் தலை நிமிந்து நிக்கணும், நாலு சாதிசனம் மதிக்கணும், அதுதான் எனக்கு வேணும். நீ இந்த இடத்தெல்லாம் சுத்தியே பார்க்கல தானம்மா? ஆமா அம்மாயி, அந்த ஊரை விட எனக்கு இந்த ஊர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ன இந்த ஊர்ல நீ நிறைய இடத்தை சுத்தி பார்க்கல. இந்த வாரம் முழுக்க உனக்கு நிறைய இடத்த சுத்தி காட்ட போறேன். ஐயோ ஜாலி. அட, பேத்தி ஊர்ல இருந்து வந்திருக்கும் போல இருக்கு. எமோய், வா வள்ளி. எங்க வேலைக்கு போலையா? இல்லம்மா, இன்னைக்கு சொந்தக்காரங்க பத்திரிக்கை வைக்க வரேன் இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம வேலைக்கு போனோம்னா எதுவும் நினைச்சுக்குவாங்க, அதான் சரின்னு இன்னைக்கு லீவு போட்டு விட்டேன். எங்கிட்ட கிளம்பியாச்சு? பேத்தி ஊர்ல இருந்து வந்திருக்கும் போல இருக்கு. ஆமாமா, விரவு தீந்து போச்சு, அதான் சரி விரவு எடுக்க போலான்ட்டு போறோம். வராத புள்ள வந்திருக்கு, விரவு எடுக்க போறீங்களா? வீட்டுல இருக்க வேண்டிதானே, வெயில நம்மளாலேயே நடக்க முடியல. புள்ளைய கூட்டிக்கிட்டு அங்க இங்கே நலஞ்சுக்கிட்டு. இல்லம்மா, அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பிள்ளைக்கு ஒரு மாதிரியா இருக்கும், அதுதான் சரி நம்ம ஊரையும் சுத்தி காட்டின மாதிரி இருக்கும், நம்ம விரவை எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கும்ட்டு வாமான்னு கூட்டிட்டு வந்தேன். பேத்தி மட்டும்தான் வந்திருக்கா, இல்ல உங்க மக மருமகளும் வந்திருக்காங்களா? எல்லாருந்தான் வந்தாங்க. மகளும் மருமகனும் பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போயிருக்காங்க, அதான் பிள்ளைய அங்க பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அதான் இங்கதான் இருப்பா ஒரு வாரத்துக்கு. ரொம்ப சந்தோஷமா, அங்கம்மா ஒண்டியா தனியா இருப்பீங்க. நாங்க யாராவது வந்து பேச்சு துணைக்கு இருந்தா தான் உண்டு. இப்போ உங்க பேத்தி வந்துருச்சு, ஒரு வாரத்துக்கு ரொம்ப ஜாலியா இருப்பீங்க. அப்புறம் இல்லாமையா இருக்கும், எத்தனை வருஷம் ஆகி போச்சு இப்படி குடும்பத்துல எல்லாம் ஒன்னா உட்காந்துருந்து, அதான் ரொம்ப சந்தோஷமா ஆகி போச்சுமா. வராத புள்ள வந்திருக்கு, அதனால நல்லா வாய் குருசியா ஆக்கி போடுங்க. நம்ம சம்பாதிக்கிறதே இதுங்களுக்கு தான், ஆக்கி போடாமையா இருப்பேன். அதான் பக்கத்துல கோழி சொல்லியிருக்கேன், இன்னைக்கு கொண்டு வருவாங்க, அடுத்து குழம்பு வைக்கணுமா? சரிம்மா சரிம்மா. சரி, நீங்களும் போங்க, நேரங்காலமா போய் வரவழுத்துட்டு வருவீங்க. உச்சி வெயில் வரதுக்குள்ள நானும் அப்படியே வீட்டுக்கு போறேன். சரிம்மா, நாங்க வரோம். சரிம்மா தங்கம், போயிட்டு வாங்க. எப்பயும் என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, பெத்த பிள்ளைங்க வீட்டுக்கு வரல, பேர பிள்ளைங்க கூட வீட்டுக்கு வரமாட்டேங்குதுங்க, தனியா இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, நம்மளாவது அங்க போய் இருக்கலாம்னா அதுங்களுக்கு சிரமம்னு போக முடியாம இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் அந்த அம்மா முகத்திலேயே சிரிப்புன்றதே வருது. என்னமா? அம்மாடி என்ன நினைச்சிட்டு இருக்க? சந்தோஷ் எதுக்கு இங்கே வந்து படுக்கிறான்? அப்படி படுத்தாலும் நம்ம வீடு அங்க இருக்குது, அங்க வர வேண்டியதானே? அது வேற யாரா இருக்க போதுமா? நீ பக்கத்துல எல்லாம் போகாத, வா நம்ம அப்படியே போயிருவோம். ஐயோ அம்மாயி, எனக்கு தெரியாதா, அது சந்தோஷ் மாமா தான், வாங்க என்னன்னு கேளுங்க. ஏமா கம்முனிருமா, யாரோ இருக்க போது. வாங்க நீங்க வாங்க. நீ சொன்னா கேட்கவா போற, இரு யாருன்னு பாக்குறேன். காரம் நம்ம பையனோட கார் மாதிரி இருக்கு. பேராண்டி சந்தோஷ், வேற எதுக்கு இங்க வந்து படுத்திருக்கான்னு தெரியலையே. சந்தோஷ் எப்பா எந்திரி, சந்தோஷ் சந்தோஷ், நான் நம்ம அப்பாயி வந்திருக்கேன். எந்திரி அப்பாயியா? அப்பாயி என்னப்பா சந்தோஷ், நீ எதுக்கு இங்க வந்து படுத்து கிடக்குற? என்ன ஆச்சு இந்த சந்தோஷ், என்ன பாச்சு, ஏன் இப்படி அழுகுற? என்னமா என்ன ஆச்சுப்பா? அப்பாயி எனக்கு அவங்க கூட இருக்கவே பிடிக்கல. அப்பாயி கூட இருக்க பிடிக்கலையா? யார் கூட? அவங்க கூட அப்பாயி, அப்பா கூட அம்மா கூட. அதனால நான் கோச்சுக்கிட்டு வந்துட்டேன் வீட்டை விட்டு. என்னையா சொல்ற, வீட்டை விட்டு வந்துட்டியா? வீட்டை விட்டு வந்து இப்படி மரத்தடியிலையா படுத்து கிடப்ப? நாலு பேர் பார்த்தா என்ன ஆகுறது? இந்த அப்பாயி நான் என்ன செத்தா போயிட்டேன்? உசுரோட தானே இருக்கேன், நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே? யாரும் இல்லாத அனாத மாதிரி இங்க படுத்து கிடக்குற, இந்நேரத்துக்கு மகா சொல்லலைன்னு நான் யாரும் இல்லைன்னு நினைச்சுட்டு போயிருப்பேன். எப்பா என்ன பாச்சு, என்னப்பா பிரச்சனை? என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்.
ஆத்தாக்கறி அவசரம் பிடிச்சவ, ஆத்திரம் பிடிச்சவ, அவ அப்படித்தான் இருப்பா. அவ என்னைக்குமே திருந்தவே மாட்டா. வாழ்க்கையில என்னைக்காவது உருப்பிடுற மாதிரியே இருக்கா? உங்க தாத்தங்கரனும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணிருப்பாங்களே. அவளுக்கு ஓவர் குளிர் விட்டு போச்சு. கல்யாணம் புதுசுலயே மாமியார் கொடுமைன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிருந்தானா? எனக்கு பயம் அடங்கி உடங்கி இருந்திருப்பா. அதை விட்டுட்டு பாவம், அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு இருந்ததுக்கு அவ ஒன்ன வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காளா? வரட்டும் வரட்டும், இனிமே இருக்குது அவளுக்கு. நீ முதல்ல வா, வீட்டுக்கு வா, எந்திரி. எங்கயாவது போறியா? அப்படியே அடிச்சவன் வையு. ஒழுங்கு மரியாதை கிளம்பு வீட்டுக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? நான் இல்லையா உனக்கு? எந்திரி முதல்ல. சாப்பியா இல்லையே? எப்பா போயும் போய் இதுங்க வயித்துலயா நீ பிறந்த? அவன் ஒருத்தன் அப்படி, இவ ஒருத்த இப்படி, ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை ஒரு வழி ஆக்கிருவாங்க போல இருக்கே. நீ எங்கேயும் போவேன சாமி, என் கூடயே இரு. நான் உன்னை கடைசி காலம் வரைக்கும் பாத்துக்கிறேன். எந்திரி நீ கிளம்பு வா, நீ வீட்டுக்கு. சாப்பிட உள்ள ஒண்ணும் உள்ள புள்ள மூஞ்சே வாடி வத்தரா போய் கிடக்குது. ஒரு வார்த்தை இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு சொன்னானா உன் மாமங்காரன்? ஏன் மகா, எல்லாம் கல்லூனி மங்கைங்க, எல்லாம் வேணும்னே பண்றாங்க. இனிமேதான் இருக்கு என் ஆட்டம் என்னன்னு அதுங்களுக்கு. வரட்டும், எப்படி நீங்க இருக்கிறது தெரிஞ்சா வருவாங்கல்ல? நாலு போடு போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறேன், அப்பதான் அவங்க அடங்குவாங்க. நீ கிளம்பு வா, வீட்டுக்கு கிளம்புவோம். பாத்தியாமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி வீட்டு வாசல்ல, அதுவும் ஊருக்குள்ள வந்து இப்படி படுத்து கிடக்குறாங்க? நம்ம மான மருமதி வாங்கினே பண்ணிருக்காங்கம்மா. ஆமாடியம்மா, அன்னைக்கு கூட நான் பொறுமையா போயிட்டேன், ஆனா இன்னைக்கு நான் பொறுமையா போக மாட்டேன். நாலு போடு அவங்க போடுறதுக்கு முன்னாடி நம்ம நாலு தூக்கி போட்டு மீதி மீதி மிதிச்சு தூக்கி வீசணுமா? சொல்லிட்டல இன்னைக்கு இருக்குது உங்களுக்கு. ஏ உமா, ஏ குந்தாணி, எந்திரி முதல்ல. வந்துட்டீங்களா? உங்களுக்காக வேண்டி இன்ன வரைக்கும் இங்கேயே குத்த வச்சு உட்கார்ந்து இருந்தேன். ஏமா எந்திரிமா, வந்துட்டாங்கம்மா, எந்திரிமா. ஏய் நீ தான் என் நாங்களும் வேணாம், என் தம்பியும் வேணாம்னு எழுதி கொடுத்துட்டல, அப்புறம் எதுக்கு இங்க வந்து நிக்கிற? என்ன நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிய இங்க வந்து நின்னு? ஏய் நான் சரியான கட்டுப்புல இருக்கேன், என் முன்னாடி நிக்காத, அந்த சைடு போயிரு. இல்லன்னு வச்சுக்க, நல்லா நீ வாங்கி கட்டிட்டு போயிருவ. சொட்ட, இப்பதான் இந்த டோரா கட்டி இங்க போடு போட்டேன், இப்ப நீ வேற நடுவுல நிக்காத, அப்புறம் மண்டை பொளந்துரும். நவுரு, இப்ப நான் பேச வேண்டியது அந்த மனுஷங்கிட்டதான். அந்த ஆள முன்னாடி வர சொல்லு, நீங்க ரெண்டு பேரும் பின்னாடி நவுருங்க. என்ன சண்டை கிளையறியோ? ஏ என் முள்ள சொல்றால, மோல ரெண்டு நவுருங்க. யோ நீ முன்னாடி வையா. மறுபடியும் சொல்லிட்டேன் சொட்ட, இது உனக்கு நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். டேய் தம்பி, நீ புது மாப்பிள்ள, வாய வச்சிட்டு கம்மல் இரு. சரியா, நீ கம்மல் இரு, நாங்க பாத்துக்கறோம். இல்லக்கா, இவங்க ரெண்டு பேட்டியும். நீ கம்மல் இருன்னு சொன்னே, கம்மல் இரு. ஆஹா, புது மாப்பிள்ளையா? ஆஹா, இதுக்கு தானே ஆசைப்பட்டேன், நடந்துருச்சா? இப்ப உனக்கு சந்தோஷமா? இங்க பாரு, நீ ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்காத. நீதான் வேணான்னு போயிட்டல, அப்புறம் என்ன? நான் ஒண்ணும் உங்க வீட்டுல வந்து உக்காந்து விருந்து வைங்க, சாப்பிட்டு இந்த வீட்டுல வாழ்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் வரல. என்னோட காசு, பணம், நகை, நட்டு எல்லாம் எனக்கு வேணும். அதுவும் இல்லாம இந்த ஆளு மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன். இத்தனை வருஷம் இந்த ஆளுக்காக வேலை செஞ்சு இந்த வீட்டுல அடிமை மாதிரி இருந்திருக்கேன். போதாத குறைக்கு நீயும் என்கிட்ட எவ்வளவோ பிரச்சனை பண்ணிருக்க. அதனால நீங்க எப்படி கோர்ட்டுக்கு போனீங்களோ அதே மாதிரி இப்ப நாங்களும் போறோம். அதுல உங்க எல்லாத்தையும் உள்ள தூக்கி வச்சு கும்மு கும்முன்னு கும்மா விட விட மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருப்பீங்க? அந்த அளவுக்கு திமிரா? நான் யாரு எப்படிப்பட்டவனு தெரியாம உங்க ஆட்டத்தை என்கிட்ட காட்டுறீங்களா? ஆமாமா, இவங்கதான் புள்ள பிடிக்க போறவங்க, அதனால இவங்களை பார்க்கணும் பயந்து போய் ஒளிஞ்சுக்கணும், இல்லைன்னா நம்மளையும் தூக்கிட்டு போய் வித்துருவாங்க. ஏ கிழவி, பஞ்சு முட்டாய் மாதிரி முடிய வச்சுக்கிட்டு வாய் மட்டும் ஒரு நீளத்துக்கு பேசுறியே, உன் பிள்ளைக்கு நல்லது சொல்லி வாழ வைக்கணும்னு என்ன இருந்துச்சா? அதை விட்டுப்பட்டு சண்டைக்கு அலையிற. ஏ டோபாமண்ட, உனக்கு நேரம் சரியில்லை, நீ கீது வாய விட்டு அப்புறம் டோப்பா கழுறும் பாத்துக்க. உனக்கு போன போதில் பார்த்தா வட்டங்க மாட்டா போல இருக்கேன்.